முன்ன காலத்துல எல்லாம் செட்டிநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த விசேஷம்னாலும் 7 நாள் 5 நாள் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடியிருந்து ஒரு விசேஷம்னா அவங்க வீட்டில் எல்லா சொந்தங்களும் கல்யாணமெல்லாம் 7 நாள் 5 நாள் அப்படி நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் விதவிதமாக பலகாரம், கால பலகாரம், இட பலகாரம், நைட்டு பலகாரம், 3 நேரம் பலகாரத்துக்கும் 3 விதமாக பலகாரத்தை விதவிதமாக செய்வாங்க. அந்த வகையில் வந்தது தான் வெள்ளப்பணியாரம், கந்தரப்பம், அஞ்சரிசி பணியாரம், பால் பணியாரம், இந்த மாதிரி நிறைய பலகாரம் பணியாரம் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பணியாரம் நம்ம செட்டிநாடு குக் புக் சேனல்லையும் போட்டிருக்கோம். அஞ்சரிசி பணியாரம், பாசிப்பருப்பு பணியாரம், பாசிப்பைத்தம் பணியாரம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய வகைகள். அதனால தான் இன்றளவிலையும் செட்டிநாடு பகுதிகளில் பலகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சீனி பணியாரம். இந்த சீனி பணியாரத்தோட ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திட்டு வாங்க, ரெசிபியை பார்த்துடலாம். இந்த பணியாரத்துக்கு வந்து பச்சரிசி, நான் வெள்ளப்பணியாரத்துக்கு போடுற வெள்ள மிளகு அரிசின்னு சொல்லிட்டு வெள்ளப்பணியாரத்து அரிசின்னு சொல்லியே செட்டிநாடு பகுதியில் கிடைக்கும். அந்த அரிசியில் செஞ்சோன்னா பணியாரம் நல்லா சூப்பராக வரும். இது வெள்ளப்பணியாரத்து அரிசி தான், இது 5020 பச்சரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. காரைக்குடியில் இந்த அரிசி உங்களுக்கு பணியாரத்து அரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த அரிசியை தான் நான் வச்சு இப்போது சீனி பணியாரம் பண்ண போகிறேன். இதில் வெள்ளப்பணியாரம், கந்தரப்பம், அஞ்சரிசி பணியாரம் இது எல்லாமே இந்த அரிசியில் நல்லா வரும். சீனி பணியாரத்துக்கு வந்து அரிசி, உளுந்து, ஜவ்வரிசி இது 3 ஐட்டம் கூட சீனி சேர்க்க போகிறோம். இந்த உலக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் உலக்கு எடுத்தீங்கன்னா எந்த உலக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் அரை உலக்கு எடுத்திருக்கேன். இதை 100 லிருந்து 125 கிராம் அரிசி பிடிக்கும். அரை உலக்கால் கோபுரமாக 1 உலக்கு எடுத்துக்கோங்க. 1 உலக்கு பச்சரிசிக்கு நம்ம உளுந்து வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அப்படிங்கிறது 3 டீஸ்பூனுக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து நீங்கள் சின்ன ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் எடுக்கிறதுனால 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி நீங்கள் வேணும்னா குறைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து வந்து கண்டிப்பாக 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 125 கிராம் கிட்டத்தட்ட இருக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தும் 1 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசியும் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிடலாம். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இந்த இது வந்து நல்லா ஊறணும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ அந்த ஜவ்வரிசி நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்க அளவுக்கு நல்லா ஊறிடணும். அதனால் ஊறிட்டால் மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், பணியாரம் சாஃப்டாக இருக்கும். ஊற வச்சிடலாம். 1-2 மணி நேரம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு, 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அந்த ஜவ்வரிசி எல்லாம் அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்படியே இதாக ஊறியிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும் போது மிக்சியிலெல்லாம் ஒட்டாது. அதனால் நல்லா சாஃப்டாக ஊற வச்சுடுங்க. இப்போ தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு இதை ரெடியாக வச்சுக்கலாம். அரைக்கிறது வந்து ரொம்ப கவனமாக அரைக்கணும். ஒழுங்காக நம்ம பக்குவமாக அரைச்சா தான் பணியாரம் நல்லா கரெக்ட் ஷேப்பில் வரும். 1 கப்பு பச்சரிசி எடுத்ததுக்கு 1/4 கப்பு சீனி எடுத்துக்கிறேன். 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 100 கிராம் பச்சரிசி எடுத்தோன்னா 75 கிராம் சீனி எடுத்துக்கணும். சீனி சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். இது வந்து சீனி சேர்த்தா தான் இந்த பணியாரம் வந்து அதனோட கரெக்டான அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், பாரம்பரிய சுவை கிடைக்கும். அதனால் 1/4 உலக்கு நான் சீனி எடுத்திருக்கேன். அந்த காலத்துலலாம் சீனி பணியாரம் செய்கிறது உண்டு, அடிக்கடி செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். நம்ம சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இந்த மாவை அரைக்க போகிறோம். இதுக்கு தேங்காய், கீரண தேங்காய் அல்லது திருவண தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயை சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்தளவு நல்லா திக்காக அரைச்சிருச்சு. ஓரளவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் குருணையாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஸ்டேஜில் சீனி சேர்க்க போகிறோம். நம்ம முதல்ல சேர்த்து கொஞ்சம் பச்சரிசிக்கு எப்பயுமே தண்ணி அதிகம் தேவையில்லை. பச்சரிசி அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படாது. கொஞ்சம் தண்ணியிலே அது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடும். அதை அரைச்சிட்டு கொஞ்சோண்டு சீனி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சீனி சேர்த்து அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கிற அளவுக்கு எல்லா சீனியும் சேர்த்துருங்க. 1/4 உலக்கு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1/4 உலக்கும் உலக்குக்கு 1/4 உலக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கேன், எனக்கு இனிப்பு கம்மியாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு நல்லா வேணும்னா 1:3 ரேஷியோ ரொம்ப பக்காவாக இருக்கும். நான் கொஞ்சோண்டு குறைச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து அரைச்சிட்டேன். பாருங்கள், சீனி சேர்த்த உடனே மாவு நல்லா தண்ணி ஆகிடுச்சு. முதல்ல நான் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து அரைச்சேன், தேங்காயும் தண்ணியும். அப்புறம் சீனியை சேர்த்த உடனே மாவு நல்லா தண்ணியாக வந்துடுச்சு. இந்த மாவில் சுவை அதிகமாக கொடுக்கறதுக்காக 1-2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சீனி பணியாரத்துக்கு 1-2 பிஞ்ச் உப்பு சேர்த்தோன்னா சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பணியாரக்கரண்டி.
இது ஏந்தலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்ததுன்னா பணியாரம் வந்து உங்களுக்கு ஷேப் நல்லா பக்காவாக கிடைக்கும். இந்த கரண்டி வந்து வெள்ளை பணியார கரண்டின்னு சொல்லுவாங்க, இதுவும் செட்டிநாடு பகுதிகளில் கிடைக்கக்கூடியது. அப்படி இல்லைன்னா ஏந்தலாக கரண்டி வச்சுக்கோங்க. இந்த கரண்டியில் நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்ச மாவு எப்பயுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாவு வந்து பக்காவாக செட் ஆகிடும். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் இதை அப்படியே மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். ஏலக்காய் பொடி ஏற்கனவே நான் ரெடியாக வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் சேர்த்து கலந்துட்டு எண்ணெயும் காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா பணியாரம் மூழ்கி வர அளவுக்கும் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. கரண்டி அரம்ப மாவு எடுத்துகிட்டு நிதானமாக அப்படியே காஞ்ச எண்ணெயில் விடணும். நிதானமாக ஒரே இடத்துல அப்படியே விட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து அப்படியே நல்லா உப்பி வரும். பணியாரம் வந்து நிதானமாக கரை கூட்டி ஓரத்துலெல்லாம் அப்படியே வெந்து வருது பார்த்தீங்களா, இதே ஷேப்பில் கரை வரும். இப்போ எப்படி பாயில் ஆகுதோ அந்த ஷேப்லேயே கரை கூப்பி அப்படியே மேலே எழுந்து வரும். நிதானமாக அந்த மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றுங்க. மாவு ஊற்றி ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே சுருச்சு ஓரெல்லாம் ஷேப் ஆகி நல்லா மேலே கிளம்பி வரும். இந்த மாதிரி கிளம்பி வர டைமில் அப்படி விட்டுருங்க. உங்களுக்கு சிவப்பாக வேணும்னா ஓரம் செவந்து வரையில் திருப்பலாம். வெள்ளையாக வேணும் அப்படின்னு சொன்னால் இப்படியே ஒயிட்டாக இருக்கும்போதே நல்லா உப்பி பூரி மாதிரி மேலே வந்துடும். அப்படி வரும்போது அப்படியே நிதானமாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு ஒரு 1/2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். இது இந்த ஸ்டேஜ்லேயே வெந்துடும். திருப்பி விட்டதுக்கப்புறம் அதிகம் வேக விடணுங்கிறதில்ல, ஒரு 1/2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த சைடும் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் ஒரு பணியாரமாக ஊற்றினோன்னா நல்லா ஷேப் வந்து எல்லாமே ஒரே மாதிரி பக்காவாக கிடைக்கும். இதோட ஷேப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓரத்துலலாம் நல்லா கரக்கூட்டி அப்படியே அழகாக வரும், ஒரு பார்டர் போட்ட மாதிரி. நீங்கள் இன்னும் செவக்க விட்ட பணியாரம் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் பார்டரில் வந்து அப்படியே கோல்டன் எல்லோ கலரில் ஒரு லைன் ஃபார்மாக இருக்கும். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பணியாரம் இப்போ கரெக்டாக பக்காவாக வந்துடுச்சு. இது எதுவுமே நான் ஆல்ட்ரேஷனே பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து மாவு கெட்டியாக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ஆல்டர் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் நான் சொல்கிறேனே ஒழிய, இப்போ எனக்கு வந்து கரெக்டாக வந்துட்டதுனால அப்படியே எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். இந்த செவந்த பணியாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் லைன் வந்திருக்கு. கோல்டன் கலரில் ஒரு லைன் வரும்னு சொன்னால் இல்லையா, அது நல்லா செவக்க விட்ட பணியாரத்தில் அந்த பார்டர் லைன் வரும். இந்த மாதிரி இருந்தாலும் சீனி பணியாரத்துக்கு இது ஒரு அழகு தான். பணியாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பு பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்து கூட கரைச்சி விட்டுக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதை நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் நல்லா கோல்டன் லைன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, உள்ளே நல்ல கூடு கூடாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. சூப்பரான இந்த பணியாரம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சமானதாக இருக்கும். வெள்ளை பணியாரம் எல்லாரும் அடிக்கடி செய்வாங்க. இப்போ நிறைய பேர் இந்த சீனி பணியாரத்தை மறந்துட்டு வராங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுவையான இந்த பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த பலகாரம் தெரிய வரட்டும். வெள்ளப்பணியாரம், பாசுப்பேத்த பணியாரம், கந்தரப்பம், கருப்பட்டி பணியாரம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்து செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.